4000 வருஷத்துக்கு முன்னாடி வரையப்பட்ட இந்த ஓவியத்துக்கும் ஈஜிப்ட் காட் காட் ஆஃப் மூனுக்கும் என்ன தொடர்பு இருந்திருக்கும்? மதுரைடா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் மதுரை. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கர்ணா. ஒரு நிமிஷங்க, சொல்லுவோம்மா. ஆ, இங்கே மதுரையில இது ஒரு இதுனா இருக்காரு. மதுரையில் என்ன பண்ணுறியா? யோ, மதுரைக்கு வரக்கூடாதா? சரி சரி சரி, என்ன? ஓகே, வர வர, சாயந்தரம் வரேன், சாயந்தரம் பேசிக்கலாம். ம், ஓகே, பாய். விருதுநகர் காரன் என்னையா மதுரைக்கு வந்திருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேங்க. நம்ம குழு பயணிக்க போகிறோம். இங்கே நம்ம மதுரையில் எகிப்தை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க, அதுக்கான ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே இருக்கா, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பயணமாக இருக்கும். காலை முழுசுமே பாருங்கள், வாங்க போகலாம். சரி, எதைத்தான் தேடி போகிறேன்? இங்கே என்ன இருக்குது? உங்களுக்கு இப்போ நிறைய குழப்பம் வந்து வந்திருக்கும்ல. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க, ஏன்னா ஒவ்வொரு விஷயமா நான் சொல்லி சொல்லி போனால் தான் கடைசியில் தான் வந்து உங்களுக்கு என்ன என்ன சொல்ல வரேன் அப்படின்னு வந்து புரியும். இப்போ நான் மதுரை மாவட்டம் அழகர் மலையில் வந்திருக்கேங்க. இதுதான் வந்த அழகான ஒரு மலை. மேலே அங்கே ஒரு குகை இருக்குங்க. அந்த குகையை நோக்கி தான் இப்போ நம்ம குழு பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோக்கு ஆதாரம் அங்கே தான் இருக்குது, போகலாம். ரொம்பவே அமைதியான ஒரு காடும் கூட, சரிங்களா? நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஆஃப் ரோடு வர மாதிரி இருக்கும். நீங்கள் 4 சக்கர வாகனத்தில் வந்தால் நல்லா ஓட்ட தெரியும், உங்களுக்கு நல்லா கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கு உங்கள் காரில், அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் வர முடியுங்க. உள்ளுக்குள்ளே நல்லாவே வந்து வர முடியும். 2 சக்கர வாகனம் கடைசி வரைக்கும் வர முடியும். இங்கே வந்தாச்சு. நீங்கள் தமிழ் நேவிகேஷனோட ஃபாலோவராக இருந்தால் உங்களுக்கு இந்த இடம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். 1 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அழகர் மலையில் சமணர்களை தேடி ஒரு பயணம் பண்ணியிருக்கோம். அதுக்கும் பக்கத்தில் சமணர்களுக்கும் முந்திய, அதாவது 2000 வருஷத்துக்கும் முந்திய ஒரு ஆதாரத்தை பார்க்க போகிறோம். இங்கே வருவதற்கான பாதைகள் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். நல்லாவே பாருங்கள், இப்போ மழை வேறு பெஞ்சிருக்கு மதுரையில், அதனால் தண்ணியெலாம் ஓடிட்டுருக்கு. கால்லாம் பார்த்து வைக்கணும். இந்த இடத்துலயே ரொம்பவே ஆபத்தான ஒரு பகுதி, ரொம்ப ஜாக்கிரதையா போனோம். ஏன்னா இது ரொம்ப பள்ளத்துல இருக்கு. கடவுளே, இரும்பு கம்பி போட்டிருக்காங்க. முருகா, வந்துட்டு இப்படியே மேலே போனோம். மேலே வந்து வந்துட்டோங்க. இது ஒரு குகை, சரிங்களா? இங்கே இயற்கையாகவே ஒரு சுனை இருக்குது, தண்ணி வந்து இருந்திருக்கு. இந்த குகையில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சமணர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே காணொலி போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த காணொலி பிற்பகுதியில் நான் அவர்களை பற்றி வந்து விளக்குறேன். தமிழ் கல்விட்டுருக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் எழுத்து அங்கே இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஆதி மனிதன், அதாவது கற்கால மனிதர்கள், அவர்கள் எண்ணத்தை, அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க பார்த்ததை அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்திருக்கிறாங்க அப்படின்னா வண்ணங்கள் மூலமாக கடத்திருக்கிறாங்க. நம்ம எடுத்துக்காட்டுக்கு கோயம்புத்தூரில் பார்த்தோம், பதிமலை வேளன் தாவளம், வேளம் தாவளம் யானை சந்தை நடந்ததுக்கான ஆதாரத்தை பார்த்தோம். மதுரை அழகர் மலையில் இங்கே பாருங்கள், அது சிவப்பு வண்ணம் பூசப்பட்ட ஓவியங்கள், அதாவது இப்போ இருந்து ஒரு 3000
வருஷத்துக்கு முன்னாடி போயிருங்க. ஒரு 4000 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆதி மனிதர்கள் அவங்க பார்த்த எண்ணத்தை அவங்களோட வாழ்வியல எப்படி அடுத்த முறைக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீடியோ எடுக்கிறோம், இப்போ நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், எங்கே பாரு இப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன்ல. அப்போ எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வண்ணங்களை தீட்டி வைக்கிறாங்க, பாறை ஓவியங்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க. இங்கே பாருங்கள், சிவப்பு வண்ணம் பூசப்பட்ட ஓவியம் 4000 வருடத்திற்கு முந்தியது அப்படின்னு தொழில் ஆர்வலர் வந்து சொல்கிறாங்க. ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு எப்போ இருக்கு உங்களுக்கு? ஜென்ரலாக பாருங்கள், ஏதோ ஒரு மனுஷன் மாதிரி இருக்குல்ல, பார்க்குறதுக்கு ஒரு மனுஷன் மாதிரி இருக்குது சரியா. ஆனால் இந்த ஓவியத்தை பார்க்குறப்ப எனக்கு அப்படி தான் தெரிஞ்சது. எகிப்து வரலாறு நீங்கள் படிக்கிற வரைக்கும், எகிப்து வரலாறு, எகிப்து கடவுள், காட் ஆஃப் மூன் அப்படின்னு யாரை சொல்லப்படுறாங்க அப்படின்னா, தோத் அப்படிங்கிறவரை சொல்லப்படுறாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் உருவத்தை. இங்கே நான் உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன். இப்போது இந்த உருவத்தை வந்து பாருங்கள், இங்கே வரையப்பட்ட, அதாவது 4000 வருடத்துக்கு முன்னாடி வண்ணம் பூசப்பட்ட அந்த வரையப்பட்ட இந்த ஓவியத்தை வந்து பாருங்கள், ரெண்டும் ஒத்துப்போகுது. ரொம்பவே ஆச்சரியமாக ஒரு விஷயம், ஏன்னா 4000 வருஷத்துக்கு முன்னாடி வரையப்பட்ட இந்த ஓவியத்துக்கும் ஈஜிப்ட் காட், காட் ஆஃப் மூனுக்கும் என்ன தொடர்பு இருந்திருக்கும்? நமக்கு எப்படி சிவபெருமான், பெருமாள், கருப்பசாமி, முனியசாமி அந்த மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி எகிப்து நாட்டுடைய கடவுள் தோத், அதாவது நிலாவோட கடவுளாக அவர் அறியப்படுறார். இவரோட உருவ அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கழுத்து வரைக்கும் மனிதனோட ஒரு உடம்புங்க, அதற்கு மேலே ஐபிஸ் பறவையோட ஒரு தலை வந்து இருக்குது. ஐபிஸ் பறவை எப்படி இருக்கும்? ஒரு பெரிய கொக்கு மாதிரி இருக்கும், அது உடம்பு முழுக்க வெள்ளையாகவும் கழுத்துலேருந்து தலை வரைக்கும் கருப்பாகவும் வந்து ஐபிஸ் பறவை இருக்குங்க. இந்த ஐபிஸ் பறவையை எகிப்தில் ரொம்பவே ஒரு புனிதமான ஒரு பறவை வந்து கருதுகிறாங்க. எகிப்து கடவுளான தோத்துக்கு அந்த ஐபிஸ் பறவையோட உருவமைப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க தலைக்கு. இவர் வேறு எதுக்கெல்லாம் கடவுள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவர் எழுத்துகளின் கடவுள்னும், எழுத்தறிவை மக்களுக்கு அருளியவர், அதாவது மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் அப்படின்னும் எகிப்தில் வந்து சொல்லப்படுது. நம்ம ஊரில் சரஸ்வதி தேவி இருக்காங்கள்ல அந்த மாதிரி. இந்த தோத்தோட உருவமைப்பு நமக்கு எப்படி கிடச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிரீன்ஃபீல்ட் பேப்பர்ஸ், அதாவது இறந்தவர்களின் புத்தகம் எகிப்தில் சொல்லப்படுது. அந்த புத்தகத்தில் தான் இந்த தோத்தை பற்றி ஒரு முழுமையான ஒரு விளக்கம் இருக்குது. அந்த புத்தகத்தில் எகிப்தியர்களின் வார்த்தைகள் கூட இடம்பெற்றிருக்குங்க. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா, அது கிமு 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நீண்டுக்கிட்டே வந்து போகுது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இடது பக்கம் வந்து தோத்தோடைய உருவம் இருக்குது, அதாவது எகிப்தில் இருக்கிற அந்த ஓவியம் வந்து இருக்குது. இப்போது நம்ம மதுரை அழகர் மலையில் இருக்கிற ஓவியம் இருக்குது. இந்த ரெண்டுக்குள்ள ஒற்றுமையை நீங்கள் பாருங்களேன், ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். எகிப்தில் எப்படி தோத்தோட உருவம் வரையப்பட்டிருக்கோ அதே மாதிரியான உருவம் 4000 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம அழகர் மலையில் வாழ்ந்த ஆதி மனிதர்களாலையும் வரையப்பட்டிருக்கிறது ரொம்பவே ஒரு ஆச்சரியம். அப்போது எந்த அளவுக்கு தொடர்பு இருந்திருக்கும், கண்டிப்பாக எகிப்துக்கும் நமக்கும், பாண்டியர்களுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆதாரம். ஏய், இது வேறு யாராவது இப்போ வந்து வரைஞ்சிருப்பாங்கப்பா. இல்லை, இப்போ இல்லை, ஆதாரங்கள் இதே மாதிரி நிறைய காட்டுறேன் வாங்க, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படியே வாங்க பக்கத்தில் வாங்க. அதே போன்ற அமைப்புகள் அங்கே, அதே பார்த்த எகிப்தியர்கள் கூட அதே அமைப்புகள், அதே உருவங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இது நல்லா தெளிவாக உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இது என்ன தெரியுதா? இது ஒரு மான்ங்க. என்ன பண்ணியிருப்பாங்க ஆதி மனிதர்கள், அவங்க சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இன்றைக்கி நம்மளே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட மாட்டாங்கல்ல, அந்த காலத்தில் வேட்டையாடி தான் உணவு உண்டிருப்பாங்க. அவங்க அதிகமாக வேட்டையாடியிருப்பாங்க மான்கள், மான்களை வந்து இது பண்ணி வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்து பாருங்கள், இங்கேயும் அதே ஒரு விலங்கு மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதை விட இது ரொம்ப பழமையானதாக இருக்கலாம், ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியலல்ல, மங்கி போயிட்டே இருக்குது. இது 4000 வருஷம் சொல்கிறாங்க, இது அதுக்கும் முன்னாடி இருக்கலாம், ஒரு 4500 வருடங்கள் இது வந்து இருந்திருக்கலாம். நிறைய ஓவியங்கள் இருக்குது, நிறைய ஆதி மனிதர்கள் வரைந்த ஓவியம், அதுக்கு மேலே நம்ம ஒரு கிறுக்கனுங்க கிறுக்கி விட்டது பாருங்கள் எப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. இது வந்து ஒரு வரலாற்று முக்கியமான ஒரு இடம், இங்கே வந்து நீங்கள் கிறுக்கிறது சட்டப்படி தவறு, கண்டிப்பாக இந்த மாதிரி யாரும் இருந்தால் செய்யாதீங்க, இது ரொம்பவே தப்புங்க. நம்ம 4000 வருஷம் பாரம்பரியத்தை நீங்கள் அழிக்கிறீங்க. இந்த இடத்த ஃபுல்லாமே பாருங்களேன், இது எல்லாமே வேட்டையாடுதல். இங்கே பாருங்கள், இதுக்கு இந்த ஓவியம் வந்து குதிரை மேலே அமர்ந்து வேட்டையாடுற மாதிரி வந்து வச்சுருக்கிறாங்க. போர் புரிஞ்சிருக்கலாம், குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னு தெரில, குதிரை மேலே அமர்ந்து போர் புரிகிற மாதிரி இருக்குது, இங்கே வேட்டையாடுற மாதிரி இருக்குது. இது முழுக்கவே வேட்டை காட்சிகள், ரொம்ப அழகாக
ரொம்ப அழகாக பண்ணப்பட்டுருங்க. இப்போ பார்த்தா கூட ஓகே, ஏதோ போர் பண்ணுறாங்க இல்லை ஏதோ வேட்டையாடுறாங்க அப்படிங்கிறத நமக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாங்க. பாருங்கள் பாருங்கள், சிவப்பூ வண்ண ஓவியத்துலேருந்து வரையப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆதி மனிதர்கள் வாழ்ந்ததை பார்த்தோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி போகலாம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி சமணர்கள் இங்கே இருந்திருக்காங்க. ஆதி மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, நாகரிகம் அடைஞ்சடைஞ்சிருந்தது சமணர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இங்கிருந்து மக்களுக்கு கல்வி மற்றும் மருத்துவத்தை அவங்க வந்து போதிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு சமண பள்ளியாக இருந்தது, சமண பள்ளி தான் இன்றைக்கி பள்ளிக்கூடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே பாருங்கள், மதுரையில் அதிக அளவிலான கல்வெட்டுகளை கொண்டதில் அழகர் மலை ரொம்பவே ஒரு முக்கியமானதுங்க. இங்கே கிட்டத்தட்ட 13 கல்வெட்டுகள் இருக்குது. இந்த 13 கல்வெட்டுகளும் தமிழில் இருக்குது, அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது இந்த 13 கல்வெட்டும். இந்த 13 கல்வெட்டில் ஒரு 2 கல்வெட்டுகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஊருக்கு பேர் என்னென்னு சொல்லுது, என்ன தெரியுமா சொல்லுது? மதிரை. ஒரே ஒரு கல்வெட்டு நான் உங்களுக்காக சொல்கிறேன், மதிரை பொன்கொள்வன் அதன் அதன் அப்படின்னு வந்து கல்வெட்டு வந்து சொல்லுது. நம்ம இங்கே பேரை வந்து குறியலடி வந்து கொஞ்சம் மாற்றிக்கணுங்க. தொழில்துறையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மதிரை. அப்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஊருக்கு என்ன பேர்? மதுரை தான். மதுரைடா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் மதுரை, சரிங்களா? மதுரை பொன் கொள்வன், அதாவது தங்கம் சேர்வர், பொன் கொள்வன், கொள்ளர் சொல்லுவோம்ல, பொன் கொள்வன் அதன் அதன் ஆதன் ஆதன், மதுரையை சேர்ந்த பொன் கொள்வன் அதாவது பொற்கொள்ளர் ஆகிய ஆதனாதன் இதை வந்து செதுக்க உதவி செய்தார் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக ஒரு கல்வெட்டு சொல்லுது. இந்த 13 கல்வெட்டில் இது ஒன்று, சரிங்களா? ஆதன் ஆதன், நம்ம கீழடியில் பகலாய்வு பண்ணும்போது ஒரு இது கிடச்சது பார்த்தீங்களா, பேர் கிடச்சது, என்ன கிடச்சது? ஆதன். கிடச்சதா பாருங்கள், கல்வெட்டுகளில் வருது ஆதன் அப்படிங்கிறது. நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆதி மனிதனோட பாறை ஓவியம் எகிப்துக்கும் நமக்கு இருந்த தொடர்பை அது விளக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழி கல்வெட்டு அப்படியே வந்தோன்னா, இங்கே பாருங்கள், 24வது தீர்த்தங்கரான சமணத்தில் 24வது தீர்த்தங்கரான மகாவீரருடைய புடைப்புச் சிற்பம் 9வது நூற்றாண்டில் சேர்ந்ததுங்க. அச்சனிந்து செய்வித்த திருமேனி அப்படின்னு தெரியும். சமணம் மறு எழுச்சி இறப்ப, அதாவது 9வது நூற்றாண்டுனா ஒரு 1000 வருஷம், 4000 வருஷம், 2000 வருஷம், 1000 வருஷம், இன்னொரு 1000த்தை கழித்து இப்போ நான் நினைக்கிறேங்க. நம்ம மதுரை மாவட்டத்தில் அழகர் மலையில் அமைஞ்சிருக்கு இந்த மிகப்பெரிய ஒரு வரலாற்று சோடுங்க. குடும்பத்தோடு வந்து பார்க்கணும், நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுதான் வரக்கூடிய பாதை, ஒரு 2 கிலோமீட்டர் வரும். நீங்கள் காரில் வரீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி பாட்டி நடந்து வரணும். இருசக்கர வாகனம்னா அடி வர வரைக்கும் வரலாம். ஏறி வர்றது சற்று சிரமம், கொஞ்சம் கஷ்டம். பட் வந்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வரலாற்று சோடை பார்க்கலாம். இப்போ இருக்கீங்க, 2000 இருக்கும், சரிங்களா? 2020 இருக்கும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி போய் அச்சனிந்து செய்வித்ததை பார்க்கலாம். இன்னும் 1000 வருஷம் முன்னாடி போய் 2000 வருஷம் நம்ம தமிழி கல்வெட்டை பார்க்கலாம், சமண படுக்கைகளை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அங்கேருந்து 2000 வருஷம், அதாவது இப்போ இருந்து 4000 வருஷம் பின்னாடி போய் வாழ்ந்த, இங்கே வாழ்ந்த ஆதி மனிதர்கள் வரைஞ்ச பாறை ஓவியங்களை பார்க்கலாம். இஜிப்தியன் காட் அவர்களை பற்றி எழுதியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் நமக்கு என்ன ஒரு தொடர்பு இருந்திருக்கும்? 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று இடம், இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ அருமையாக இருக்குங்க. குடும்பத்தோடு ஒரு நாள் வாங்க, வீக்கெண்டு எப்போனாலும் வாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க, சரிங்களா? வந்தீங்கன்னா அருமையை என்ஜாய் பண்ணிட்டு நம்ம வரலாற்றுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான இடம். இந்த வீடியோவை தயவு செஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடம் இருக்குது, இப்படி ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியணுங்க. வரலாறு பகிரப்பட்டால் மட்டும்தான் இந்த வரலாறு அடுத்த தலைமுறையினரால் அறியப்படும். ஒரு அற்புதமான இடம், இணைந்தே இருங்க. இதேமாதிரி உங்கள் ஊரில் ஒரு இடம் இருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம், என்னோடய இமெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். கரெக்டாக நான் அந்த இடத்துக்கு வந்து வருவேங்க. இணைந்தே இருங்க, அடுத்த ஒரு வரலாற்று பயணத்தில் பூச்சோங்க. இட்ஸ் ஓகே, ஏன்னா ஐ லவ் இட். இணைந்தாருங்க, அடுத்த ஒரு வரலாற்று பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.